புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்டது தொடர்பாக காவலர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் வீட்டின் அருகே சாக்கடையில் சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உடற்கூறாய்வில் உறுதியானது. 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனார். சிறுமியை 2 நாட்களாக போலீசார் தேடி வந்த நிலையில் வீட்டின் அருகே இருந்த சாக்கடை கால்வாயில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. சாக்கடையில் கிடந்த மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் கிடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்வுக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 19 வயது இளைஞர், 54 வயதான நபர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கையில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இதையடுத்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறவினர்களும் பொதுமக்களும் புதுச்சேரி அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் சிறுமியின் கொடூர கொலையை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சாலை அருகே ஏராளமானோர் கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்தினர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். சிறுமி கொலை வழக்கில் கைதான நபரின் வீட்டின் முன்பு குவிந்த பெண்கள் ஆவேசத்துடன் குரல் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நீதிமன்றம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் குற்றவாளிக்கு யாரும் ஆஜராகக் கூடாது என வலியுறுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.